கர்த்தருடைய சமூகத்திலே வந்த தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களே, இயேசுவே உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு தாயா இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு சகோதரராக இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நீங்க எல்லாரும் ஆராதனை முடியும் போது ஒரு அதிகாரத்தை சொல்லுவீங்க, என்ன அதிகாரம்? இன்றைக்கு இந்த சோம் வேத்ரோவா குறிச்சு தான் உங்களோட நான் பேச போகிறேன். நீங்க சோம் வேத்ரோவா குறிச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொல்லுகிறீர்கள், அதனுடைய முழு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? முழு அர்த்தம் உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் அந்த சங்கீதம் 23 அதிகாரத்தை நான் உங்களோட பேச போகிறேன். அது தேவன் இந்த நாளில உறுதிப்படுத்திருக்கிறார். இந்த வசன இந்த அதிகாரத்தை இந்த நாளில கொண்டு வருது உங்களுக்கு யாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு முதலாவது தொடக்கும் போது மகள் சங்கீதம் 23:4 வசனத்தில் பேசினார்கள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்கள் மேல பிரியமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் சபையை அவர் நேசிக்கிறார். உங்கள் சபையில் இருக்கிற ஆத்மாவை அவர் நேசிக்கிறார். வார்த்தையின் மூலமாக உங்களை போஷிக்க விரும்புகிறார். வார்த்தை மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். வார்த்தை மூலமாக உங்களை கட்ட விரும்புகிறார். வார்த்தை மூலமாக உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்கள் மேல கர்த்தர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் தேவன் இந்த நாளில் என்ன வார்த்தை நான் பேச போகிறேன் அதை முன்கூட்டியாக அவர் வெளிப்படுத்தி விட்டார். ஆமென். தேவனுக்கு தெரியும் என்ன வார்த்தை இந்த இடத்துல பேச வேண்டும் என்று. ஆகையினால இந்த நாளில் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள். இன்றைக்கு இதை கேட்க கூடாதபடிக்கு சத்துருவானவன், இந்த வார்த்தையை கேட்க கூடாதபடி பிசாசானவன் உங்களுடைய இருதயத்திலிருந்து அவன் எடுத்து போட்டு விடுவான். Satan voudra vous enlever la il voudra vous distraire. உங்களுடைய இருதயத்தில அத எடுத்து போட விடுவான். Vous enlever cela de votre cœur. அதனால நீங்கள் நித்திரை அத தூங்கி விடாதீர்கள். Ne dormez pas. நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். Soyez pas affaiblis. நீங்கள் கர்த்தருடைய பலத்திலிருந்து வார்த்தையை கேளுங்கள். Écoutez la parole de Dieu avec la force du Seigneur. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. L'Éternel vous bénisse. சங்கீதம் 23 அதிகாரத்தை நான் படிக்கவில்லை. Je lis pas le psaume 23 en entier. உங்களுக்கு எல்லாமே தெரியும். Vous le connaissez tous. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். L'Éternel est mon berger. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. Je ne manquerai de rien. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். Il me fait reposer dans de verts. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் நடுவிலே கொண்டு போய் நடத்துகிறார். Il me conduit près des eaux paisibles. என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம். Et nous commençons ainsi. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கிறார். L'Éternel est le berger de notre vie. இந்த சங்கீதத்திலே மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? Combien y a de versets dans ce psaume? 6. 6. இந்த 6 வசனத்திலேயும் 3 சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. Et dans ces 6 versets, il y a 3 vérités. முதல் வசனத்திலிருந்து 3 வசனம் வரை வரைக்கும் எழுதி கொள்ளுகிறவங்க எழுதி கொள்ளுங்கள். Ceux qui veulent noter peuvent prendre note. நீங்கள் வீட்டிலே போய் இதை வாசித்து தியானித்து பாருங்கள். Et chez vous reméditer cette parole. முதல் 3 வசனம். Les 3 premiers versets. கர்த்தர் உங்களுடைய குறைவிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். L'Éternel vous protège afin que vous ne manquiez de rien. முதல் 3 வசனம் 1-3. De 1 jusqu'à 3. கர்த்தர் உங்கள் குறைவிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். L'Éternel vous protège sans que vous manquiez de rien. Deuxième chose, la deuxième chose, 4-5, du verset 4 à 5, கர்த்தர் உங்களை எல்லா வழிகளிலிருந்து பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கிறார். L'Éternel vous garde du danger. நீங்கள் போகிற வழிகள் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். Dans les chemins que vous empruntez, l'Éternel est avec vous. உங்களுக்கு பயங்கரமான ஆபத்து வரும்போது கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். Vous avez de très grandes tribulations, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். Il vous protège. Troisième,
Troisièmement, கர்த்தர் உங்களுக்கு நீடித்த வாழ்க்கை கொடுக்கிறார். Le sixième verset vous donne une longue vie. உங்களுக்கு சுகமாக வாழ்க்கை கிருபை செய்கிறார். Vous fait grâce d'une longue vie. பூமியிலே மட்டுமல்ல, non pas seulement sur la terre. பரலோகத்திலேயும் அவரோடு கூட வாழ்கிற கிருபை அவர் கொடுத்திருக்கிறார். Il vous a donné la grâce de vivre avec lui dans le royaume des cieux. நீங்க பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க. Regardez votre voisin à côté et dites. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த வாழ்க்கை கொடுப்பார். L'Éternel t'a donné une vie éternelle. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த வாழ்க்கை கொடுப்பார். L'Éternel t'a offert une vie éternelle. கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். L'Éternel te gardera jusqu'à que tu ne manques de rien. Pakkala, kattar ungale kuravillamal nadathuvar. L'Éternel te gardera sans que tu kattar ungale ella aabathilum paadhigappar. L'Éternel te gardera de tout danger. Sollunga kattar ungale ella aabathilum paadhigappar. Dites-le à votre voisin que l'Éternel te gardera sans danger. Inda moondru vishayangal dhaan inda adhigarathil adangirukkirathu. Et c'est ces trois choses qui sont dans cette parole. Amen. Amen. Inda moondru vishayangalai dhaan neengal ovvoru naatchigamaiyum sollugireergal. Et c'est ces trois choses que vous dites tous les முதலாவது என்னது? Premièrement, c'était quoi? கர்த்தர் உங்களை குறைவுகளிலிருந்து பாதுகாக்கிறார். L'Éternel vous protège du manque. இரண்டாவது உங்களை எல்லா பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கிறார். Deuxièmement, il vous garde du danger. மூன்றாவது உங்களை நீடித்த வாழ்க்கையிலே கொண்டு போய் அவர் நடத்துகிறார். Et troisièmement, il vous conduit dans une longue vie. இதை தாவீது நன்கு அறிந்த ஒரு மனிதனாக இருந்தார். Et David le savait très bien. தாவீது புரிந்து எழுதின ஒரு மனுஷன். Il avait compris et c'est pour ça il l'a écrit. தேவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எழுதின மனுஷன். Il a reçu la bénédiction de Dieu et il l'a écrit. இதே அதிகாரத்தை தாவீது எப்படி பார்த்தார் என்றால், Mais comment David a vu ce même verset, ce même chapitre? இதே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலும் தாவீது கர்த்தர் மேல் அதாவது தாவீது தன்னுடைய நம்பிக்கை மற்றவர்கள் மேலே அறிவிக்கிறார். Du verset 1 à 3, David parle de sa foi aux hommes. கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையை La foi qu'il avait en Dieu, மற்றவர்களுக்கு தாவீது அறிவிக்கிறார். Il le disait aux autres. அது சங்கீதம் 1ஆவுல இருந்து 3ஆவது வசனம் வரையிலும். C'est du psaume 23 du verset 1 à 3. அதே தாவீது 4 5ல சொல்றார். Le même David dans le verset 4 à 5. தாவீது தனது நம்பிக்கையை Sa foi. கர்த்தரிடமே அறிவிக்கிறார். Il le dit à Dieu lui-même. முதலாவது பாத்தீங்களால் அவர் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை ஜனங்களுக்கு மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். Premièrement, si vous voyez, il parle de sa foi aux hommes. இரண்டாவது நம்பிக்கை. Deuxièmement, கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை அவர் அறிக்கையிடுகிறார். Il parle, il confesse sa foi devant Dieu. எதை அவர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார்? En quoi il a mis sa confiance? கர்த்தர் மரண இருளிலும் என்னை பாதுகாப்பார். Parce qu'il me gardera dans la vallée de l'ombre de la mort. மரண இருளிலும் அவர் என்னோடு கூட இருப்பார். Il sera avec moi dans la vallée de l'ombre de la mort. கர்த்தர் என்னோடு கூட இருப்பதனால் Parce que l'Éternel est avec moi. அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். Sa houlette et son bâton me rassurent. இது கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை. Parce qu'il a mis sa foi et sa confiance en l'Éternel. மூன்றாவதாக தாவீது சொல்கிறார். Troisièmement David dit. ஆறாவது வசனம். Dans le verset 6. கர்த்தர் மீதுள்ள தனது நம்பிக்கையை தனக்கே சொல்லி பலப்படுத்துகிறார். Il reconnaît sa foi en lui-même pour se fortifier. மூன்றாவது காரியம். Troisièmement. கர்த்தர் மீதுள்ள தனது நம்பிக்கையை Sa confiance en Dieu. தனக்கே சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறார். Il se le dit à lui-même et confesse sa propre foi à lui-même. அது எது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். C'est quand tu dis tout quand tu dis que j'hériterai de la vie quand tu dis le bonheur et la grâce m'accompagneront tous les jours de ma vie. கர்த்தருடைய நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். Je serai dans la maison de l'Éternel et j'habiterai jusqu'à la fin de mes jours. இது ஒரு விசுவாச அறிக்கை இது. C'est une confession de foi. இந்த அடிப்படையில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார். Et c'est sur cette base que David a écrit ce psaume. இப்போ நீங்களும் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். Et vous aussi vous devez avoir foi en Dieu. கர்த்தர் தான் உங்கள் நம்பிக்கையின் தேவன். C'est lui le Dieu de confiance. கர்த்தர் தான் உங்கள் நம்பிக்கையின் ராஜா. C'est lui le roi de confiance. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த தேவ ஜனங்களே. Vous qui avez foi en Dieu. கர்த்தர் மேல நீங்கள் பற்றுதலா இருக்கிறீர்கள். Vous qui êtes en Christ, en Dieu, l'Éternel vous a sauvé et vous devez parler de cela aux autres. Comment vous devez le dire? L'Éternel a pardonné mes péchés. L'Éternel a détruit mes iniquités. Il m'a conduit avec bonne santé et vous devez le dire aux autres. அது இரண்டாவது நம்பிக்கை. Deuxièmement, நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும். Vous devez regarder l'Éternel et lui dire. ஆண்டவரே, நீர்தானே எனக்கு துணை. Seigneur, c'est toi qui me conduis. நீர்தானே எனக்கு பாதுகாவலர். C'est toi qui me protège. நான் எந்த உலகம் பயங்கரமான உலகம். Ce monde est très féroce. இந்த உலகம் மோசமான உலகம். Il est vraiment mauvais. நாங்க பார்க்கிற ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் துன்மார்க்கமா இருக்கிறார்கள். La plupart des gens que l'on voit sont vraiment des personnes qui sont
qu'ils ont un cœur mauvais. அவர்கள் மத்தியிலே எங்களை நீர் நடத்தும். Mais toi que tu nous conduises auprès d'eux. இது கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை. C'est la confiance que vous avez en Dieu. பிறகு நீங்களே தேவன் மேலே விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். Et vous devez confesser votre propre foi. தேவன் என்னை நடத்துவார். L'Éternel va me conduire. தேவன் என்னை நடத்துவார். L'Éternel va me conduire. தேவன் என்னை நடத்துவார் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். Et vous devez le confesser. இப்போ முதலாவது வசனம் சொல்கிறது. Le premier verset dit. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். L'Éternel est mon berger. நான் தாழ்ச்சி அடை Je ne manquerai de rien. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். L'Éternel est mon berger. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. Je ne manquerai de rien. அங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் அனைவருமே Si vous regardez les Israélites, தங்களுக்கு மேய்ப்பராய் பார்ப்பதற்கு ஆவலாய் இருந்தார்கள். Ils voulaient vraiment voir leur berger. இஸ்ரவேல் ஜனங்கள் Le peuple d'Israël இயேசுவை மேய்ப்பராக பார்ப்பது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. C'était une joie pour eux de voir Jésus en tant que leur berger. நீங்க குறித்துக்கொள்ளுங்க லூக்கா 2 அதிகாரம் Dans Luc chapitre 2 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் Du verset 8 au 11 நான் சொல்லுகிறேன் கவுனிங்கள் Je vais le dire prêtez attention இயேசு கிறிஸ்து அங்கு பாலகனாக பிறக்கிறார் L'Éternel est né மரியேன் வயிற்றிலே பாலகனாக பிறக்கிறார் Jésus-Christ est né du ventre de Marie இது யாருக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது Et ça a été dit à qui en premier lieu யாருக்கு அறிவிக்கப்பட்டது À qui ça a été annoncé இயேசு முதலாவது பிறந்தார் என்று சொல்லி யாருக்கு அறிவிக்கப்பட்டது Le fait que Jésus est né qui sont les premières personnes qui étaient au courant மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. Il a été dit au berger. Hallelujah. Amen. முதலாவது தேவதூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து சொல்கிறார்கள். Premièrement, ils regardent les bergers et leur disent. உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Je vous annonce une bonne nouvelle qui sera une source de grande joie pour vous. அப்ப இயேசு பிறக்கிற பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. Et la naissance de Jésus-Christ est une annonce qui apporte qui donne une grande source de joie. இயேசுவின் பிறப்பு ஒரு நற்செய்தி. La naissance de Jésus-Christ est une bonne nouvelle. இயேசு முதலாவது தன்னுடைய பிறப்பை மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார். Et sa naissance a été dite en premier à des bergers. ஏன் அவர் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்க வேண்டும்? Pourquoi il doit le dire aux bergers? அவர் ராஜாக்களுக்கு முதலாவது அறிவிக்கலாமே. Il aurait pu le dire au roi. ஆனால் இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக வருவதனால் அவர் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார். Parce que Jésus-Christ est venu en tant que berger, il l'annonce aux bergers. இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக இந்த பூமிக்கு வந்ததனால் அவர் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார். Parce qu'il est venu en tant que berger sur cette terre, il est parti l'annoncer aux bergers. அதனால் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேய்ப்பரை பார்ப்பது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. C'est pourquoi le peuple d'Israël était très content de voir ce berger. சங்கீதம் சோம் 81ல இருக்கிறது. Dans Psaume 81 il est 82 il est dit. மேய்ப்பருக்கு நீங்க செவி கொடுங்கள் இருக்கிறது. Prêtez l'oreille au berger d'Israël. யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? À qui vous devez prêter l'oreille? இஸ்ரவேல் மேய்ப்பர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். Vous devez prêter l'oreille au berger d'Israël. அவர் யோசேப்பின் ஆட்டு மந்தையை அவர் நடத்துவது போல உங்களை நடத்துவார். Il conduit Joseph Il conduit Joseph comme un troupeau. Psaume 81 இருக்கிறது. Dans Psaume 80 verset 2. கர்த்தருக்கு மேய்ப்பராய் இருக்கிறவருக்கு செவி கொடுங்கள். L'Éternel est le berger, prêtez attention. யோசேப்பின் மந்தைகளை மேய்ப்பது போல உங்களை மேய்ப்பார். Et il vous conduira comme Joseph conduit son troupeau. யோசேப்பின் மந்தைகள் யார்? Qui est le troupeau de Joseph? யோசேப்பின் மந்தைகள் அவருடைய குடும்பங்கள் தான் அவருடைய மந்தைகள். Le troupeau de Joseph était sa famille. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து 70 பேராக தான் அங்கு எகிப்துக்கு போனார்கள். C'est eux tous assemblés de 70 personnes qui sont partis en Égypte. அந்த 70 பேரை கொண்டு தான் தேவன் லட்சக்கணக்கான ஜனங்களை அங்கு பெருக பண்ணினார். Et c'est avec ces 70 personnes qu'il a fait des milliers de qu'il a perpétué des milliers de personnes. அவர்களுக்கு தேவன் மேய்ப்பராய் இருந்தார். Et pour eux l'Éternel était leur berger. அதனால தான் மேய்ப்பருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. C'est pourquoi il est marqué prêter l'oreille au berger. ஏசாயா 40:11 சொல்கிறது. Dans Ésaïe 40:11 il est dit. மேய்ப்பனை போல தமது மந்தையை நடத்துவார். Pareil à un berger, il s'occupera de son troupeau. Ésaïe 40:11 le சொல்லப்படுகிறது. Dans Ésaïe 40:11 il est dit. எப்படி சொல்கிறார் மேய்ப்பனை போல தனது மந்தியை மேய்ப்பார். Pareil à un berger, il s'occupera de son troupeau. ஆட்டுக்குட்டிகளை தனது புயத்தினாலே சேர்த்து. Il prendra les agneaux dans ses bras. தமது மடியிலே சுமந்து. Et les portera contre sa poitrine. கறவலாடு போல மெதுவாக உங்களை நடத்துவார். Il conduira les brebis qu'il allait. அப்ப தேவன் மேய்ப்பராய் இருக்கிறவர் எப்படி நடத்துகிறார்? Comment
comment le Seigneur conduit. அவர் ஆட்டுக்குட்டிகளை தோளில் மேல் சுமப்பது போல உங்களை சுமக்கிறவராய் இருக்கிறார். Il porte comme il porte l'agneau sur ses épaules. ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் எப்படி சுமப்பீர்கள் என்றால் தோளின் மேல் சுமப்பீர்கள். Quand vous portez un agneau, vous le portez comment? Vous le prenez dans vos sur vos épaules. அதேபோல தேவன் உங்களை இரவு பகலும் மேய்ப்பராக இருந்து உங்களை சுமந்து செல்கிறார். Et c'est comme ça que jour et nuit le Seigneur vous porte. ஒரு தாய் தன் பிள்ளையை மடியிலே சுமப்பது போல. Comme une mère qui porte son enfant. ஒரு தாய் தன் குழந்தையை கையிலே சுமப்பது போல. Comme une mère qui porte son enfant dans ses bras. Même s'il pleure ou il est dans la joie, il le porte. La mère ne va pas délaisser son enfant. Elle ne va pas dire pleure et reste à côté. Mais cette mère va aller enlacer son enfant. Et Jésus aussi est ce berger qui vous enlace. Il est comme une mère pour vous et il vous prend dans ses bras. Et vous conduit avec douceur. C'est ça la description du bon berger. Et la parole de Dieu dit, parce que l'Éternel est votre berger. Parce que l'Éternel est votre berger, vous ne manquerez de rien. Parce que vous avez confiance en lui, pour que votre vie ne manque de rien, vous devez le voir en tant que berger. C'est ce que David veut vous dire à travers cette parole. David veut que vous mettiez l'Éternel l'Éternel en tant que votre berger. Pourquoi? Parce que David était un berger. C'est quelqu'un qui s'occupait des brebis. Mais David a vu l'Éternel en tant que berger pour lui. C'est pourquoi David dit, l'Éternel est votre berger. Et moi je suis avec ce berger. Je suis la brebis de ce berger. Vous êtes les brebis du berger qui est de l'Éternel. Amen. Amen. L'Éternel vous conduit. Donc vous, parce que l'Éternel est votre berger, vous devez écouter sa voix. Vous devez prêter attention à sa voix. Amen. Amen. L'Éternel vous a donné un berger dans cette église. Il vous a donné non pas un, mais trois bergers. Et vous devez être ceux qui écoutent la voix de ces bergers. Parce que l'Éternel est leur berger. அந்த மேய்ப்பர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். Et ces bergers sont bergers pour vous. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இந்த மேய்ப்பருக்கு மூலமாக உங்களுக்கு பேசுகிறார். Et l'Éternel par sa parole il parle à travers ces bergers. இந்த மேய்ப்பர் இந்த திருச்சபையோட மேய்ப்பரோட சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். Et vous devez prêter l'oreille aux bergers de cette église. எந்த சகோதர சகோதரிகள் இந்த திருச்சபையோட மேய்ப்பருக்கோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ. Le frère ou la sœur qui écoute ce que dit le berger de cette église. அவர்கள் கர்த்தர் புல்ல இடங்களிலே அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். S'il écoute ainsi l'Éternel le fera reposer dans de verts pâturages. அவர்களை அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Il y conduira près des eaux paisibles. ஏனால் ஆடுகள் அந்நிய சத்தத்தை கேட்காது. Pourquoi? Parce que les brebis n'écoutent pas la voix des étrangers. எந்த மனுஷர்கள் மேய்ப்பரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ. L'homme qui écoute la voix du berger. அவர்கள் eux அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். N'écouteront pas la voix de l'étranger. அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். N'écouteront pas la voix étrangère. அப்படி நீங்க அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், Et si vous écoutez la voix de l'étranger, நீங்கள் தாழ்ச்சி அடைய முடியாது. C'est que vous ne pourrez pas vivre sans manquer. நீங்கள் தாழ்ச்சி அடைய முடியாது, விழுந்து விடுவீர்கள். Vous ne pouvez pas être rempli, vous allez tomber. அதனால தான் யோவான், C'est pourquoi Jean, 10ஆம் அதிகாரம் Dans le chapitre 10, du verset 2 à 5, il est dit, Vasal valiyai pravesikiravane meipan. Celui qui entre par la porte est le berger. Yovan, 10ஆம் அதிகாரம், Jean chapitre 10, 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5 வரையிலும், du verset 2 à 5, நீங்கள் அங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, si vous lisez, vous voyez, meipan,
le berger வாசல் வழியாய் பிரவேசிக்கிறான் entre par la porte அவனுக்கு கதவுகள் திறக்கப்படுகிறது les portes lui sont ouvertes அப்போ ஆடுகளும் உள்ள போகிறது et les brebis aussi rentrent à l'intérieur அந்த ஆடுகளின் சத்தத்தைக்கு மே அந்த மேய்ப்பனோட சத்தத்துக்கு ஆடுகள் கேக்குறது les brebis écoutent la voix de ce berger இப்போ அந்த ஆடுகளை அவர் மெதுவாக நடத்துகிறார் et ces brebis les conduit d'une manière de doucement சில ஆடுகள் எகிரி குதிக்கும் certaines brebis vont sauter சில ஆடுகள் சண்டை போடும் certaines brebis vont se battre amen amen சில ஆடுகள் முரண் பிடிக்கும் certaines brebis vont vont faire ce qu'il a dit சில ஆடுகள் அழுகும் certaines brebis pleurent சில ஆடுகள் பயந்து போயிருக்கும் certaines brebis ont peur எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரி இருக்காது toutes les brebis ne sont pas pareilles அப்ப நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல donc vous n'êtes pas tous pareils d'accord d'accord நீங்க எல்லாரும் ஆடுகள் vous êtes tous des brebis நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல mais vous n'êtes pas pareils ஆனால் mais இந்த எல்லா ஆடுகளையும் tous ces brebis ஒரு மேய்ப்பன் மேய்ப்பார் Il y a qu'un, pour toutes ces brebis, il n'y a qu'un seul berger. Vous avez compris? Cette brebis qui pleure, cette brebis qui est en colère, cette brebis qui grogne beaucoup, cette brebis qui saute, il est celui qui les enlace et il les conduit dans son pâturage. Ce n'est pas une chose facile d'être berger. Vous pouvez rester des fidèles. Mais les bergers ont beaucoup de devoirs et de missions. Parce qu'ils doivent prêter attention à chacun d'entre vous. Un par un, il doit voir comment il est. Si une brebis est en colère, comment il doit gérer la situation. Si une brebis pleure, comment il doit gérer la situation. Comment ramener une brebis qui a sauté. Et c'est tout ça qui est un berger. Et Jésus est notre bon berger. Et nous allons tous dire Jésus est mon bon berger. அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். Et j'écouterai sa voix. Amen. கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். Et que l'Éternel vous bénisse ainsi. ஏனா அந்நிய சத்தத்துக்கு ஆடு செவி கொடுத்தால் Parce que si une brebis écoute la voix de l'étranger, சத்துரு வந்து பிடித்து கொள்ளுவான். L'ennemi viendra le prendre. ஓநாய் வந்து பிடித்து கொள்ளும். L'ours viendra le lion viendra le prendre. Alléluia. Alléluia. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Vous devez prêter attention. மேய்ப்பன் அந்த திறந்த வழியிலே வருகிறவன் தான் மேய்ப்பன் அதாவது வாசல் வழியாக வருகிறவன் மேய்ப்பன் celui qui rentre par la porte c'est le berger உங்களை கொண்டு போறதுக்கு எதிர்குச்சி பின்னடி இருந்து ஒருத்தன் வருவான் pour vous ramener il y aura quelqu'un qui va venir de derrière pour vous prendre அவன் உங்களை திருடிக்கின் கொண்டு போவதற்கு வருவான் il va venir pour vous dérober அவன் யார் திருடன் c'est qui c'est le voleur Alléluia. Alléluia. அருமையான தேவ பிள்ளைகளே. Mes chers enfants de Dieu. இதுதான் ஆண்டவர் செய்ய கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். C'est ce que l'Éternel dit. L'Éternel est mon berger. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. Et je ne manquerai de rien. நீங்கள் மேய்ப்பருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. Quand vous écoutez la voix du berger, vous ne manquez de rien. அடுத்து இரண்டாவது வசனம். Deuxième verset. கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். Il me fait reposer dans de verts pâturages. Il me dirige près des eaux paisibles. Et ça parle de quoi? Des bénédictions comme des verts pâturages. Une paix comme des verts pâturages. C'est des bénédictions qui donnent ainsi. Comment est le terrain de foot? நல்ல புல்லுள்ள இடமா இருக்கும் il y a beaucoup de vergetures il y a beaucoup de ouais de vergetures yeah அது அந்த மாதிரி செஞ்சாங்க ஏன் அது மாதிரி செஞ்சாங்க c'est comme ça அவங்க tomber பண்ணாலும் அடிபடாத உங்களுக்கு pour que si il tombe il ne se blesse pas amen amen அதே போல நீங்க பார்க்குக்குலாம் போவீங்க ஞாபகம் இருக்குது உங்களுக்கு est-ce que vous vous rappelez quand il y avait pas le covid vous alliez au parc பார்க்குக்கு போனா புல்லுள்ள இடத்தை தேடுவீங்களா அங்க முள்ளுள்ள இடத்துல போய் உட்காருங்க est-ce que vous allez vous asseoir où il y a de l'herbe ou où il y a des cailloux எங்க உட்காருங்க où vous allez vous asseoir அப்போ புல்லுள்ள இடத்தை தான் தேடுவீங்க c'est l'endroit où il y a le plus d'herbe que vous allez chercher ஏனா அங்க போய் ஒரு பாய் போட்டு parce que vous allez mettre un tapis நீங்க நல்லா படுத்து தூங்குங்க vous allez vous poser vous allez être அந்த இடத்துல நீங்க படுத்தீங்கனா உங்களுக்கு வீட்ல வராத தூக்கலாம் அங்க வரும்
quand vous vous posez là-bas, vous, le sommeil que vous n'aviez pas chez vous, il va automatiquement venir dans cet endroit. Rien que le fait d'être posé là-bas, ça va être quelque chose de bien pour vous. La satisfaction que vous ne pouvez pas avoir en dormant dans votre lit, vous pouvez l'avoir quand vous dormez sur l'herbe. Amen. Amen. Mais vous ne pouvez pas rester dormir sur de l'herbe. Et si vous dormez là-bas, la police va venir. Sinon, ils vont vous chasser. Mais Dieu n'est pas ainsi. Il vous conduit dans le chemin de la paix, dans le chemin de la joie, dans le chemin des bénédictions. Il vous conduit dans ces sentiers-là, dans le verre. Et c'est marqué qu'il te conduit près des eaux paisibles. Il y a une différence entre la mer et un lac. Oui ou non? Oui ou non? அப்போ கடல் வந்து கொந்தளிக்கிற கடலும் பயங்கரமானதா இருக்குது. La mer c'est quelque chose où il y a des vagues, où il y a l'eau elle bouge beaucoup. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வரும்போது Quand Jésus-Christ marche sur l'eau. சீஷர்கள் எல்லாரும் பயந்தார்கள். Tous ses disciples ont eu peur. ஆண்டவர் என்ன சொன்னார்? Et qu'est-ce qu'a dit le Seigneur? கடலை அதட்டினார். Il a apaisé. அமர்ந்து போ என்று சொன்னார். Il a dit calme-toi. Et ça s'est calmé. Et l'Éternel vous conduit afin que votre vie soit calme. Il va conduire correctement votre vie. Il va la conduire d'une manière paisible. Il va vous conduire comme il conduit près des eaux paisibles. Quand vous regardez un lac, vous êtes content. Vous allez vouloir aller vous baigner dedans. Vous allez vouloir mettre vos pieds dedans. Parce que l'eau est paisible. Et c'est ce que David dit. Il vous fait reposer dans de verts pâturages et il vous dirige près des eaux paisibles. Non seulement, dans le verset 3, il est dit, « Nan marana irulil pallataki nadandalum » Même quand je marche dans la vallée de l'ombre de la mort, je ne crains aucun mal, dans le verset 4. Et c'est David qui parle de sa propre foi à l'Éternel. La confiance qu'il a en l'Éternel, il le dit. Même si je marche dans la vallée de l'ombre de la mort, même si ma vie est entre la vie et la mort, je ne craindrai aucun mal. Alléluia! Alléluia. Je ne craindrai aucun mal. Amen. Amen. Pourquoi? Parce que l'Éternel est avec moi. Parce que le Seigneur est avec moi. Parce que ce bon berger est avec vous. Parce que le Seigneur Jésus est avec vous. Et parce que le roi du Juif est avec vous. Alléluia. Amen. Même dans la vallée de l'ombre de la mort, il est avec vous. La mort de ce monde peut vous faire peur. L'ennemi peut vous faire peur. Quand vous êtes un tout petit peu malade, vous avez peur de la mort. Alléluia. Alléluia. N'ayez crainte. Parce que le Dieu que nous connaissons n'abandonne point. Il vous conduit même dans la vallée de l'ombre de la mort. Même dans la vallée de la mort, il vous conduit. Même dans ce chemin où la mort est près de vous, il vous conduit. Quand vous marchez dans un chemin où la mort est près de vous, vous devez regarder l'Éternel et dire, Seigneur, tu es avec moi. David a marché dans cette vallée-là. Il a marché ou pas? Saül a voulu plusieurs fois le tuer. Amen. Amen. David, ode kude irundathu yaar? Mais qui était avec David? Alléluia. Alléluia. அந்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார். Et ce Dieu est avec vous. தட்டுமா? Nous allons applaudir le Seigneur. Oh, thank you, Jesus. Amen. Davidin தேவன் உங்கள் தேவன். Le Dieu de David est votre Dieu. அவர் உங்களோட கூட இருக்கிறார். Et il est avec vous. அதனால மரணத்தை கண்டு பயப்படாதீர்கள். Alors n'ayez crainte de la mort. Parce que Jésus-Christ a vaincu la mort. Parce qu'il a vaincu cette mort. Il a vaincu la mort et il a été ressuscité le troisième jour.
Il va avoir la Pâque bientôt. Alléluia. Alléluia. Pâque yedai kurikirathu. Et que parle que signifie? Yesu namakkaga marithu uyirode elundu vandar. Jésus-Christ est mort pour nous et il a été ressuscité. Indha ulagathila ethino manidhargal marithirukkarargal. Beaucoup sont morts dans cette terre. ஒருவரும் உயிரோடு எழுந்து வந்ததில்லை. Mais aucun n'a été ressuscité. ஒருவரும் உயிரோடு எழுந்து வந்ததில்லை. Aucun n'est revenu vivant. இந்த உலகத்தில் எவ்வளவு ஐசிர்வான்கள் இருக்கிறார்கள். Il y a beaucoup de riches. எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். Il y a beaucoup de sages. எத்தனை பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். Il y a beaucoup de maîtres. எல்லாரும் இறந்து மண்ணில் இருக்கிறார்கள். Mais tous sont sous terre. ஆனால் ஒருவரும் உயிரோடு இல்லை. Aucun n'est vivant. கர்த்தராகிய இயேசு சொன்னார். Jésus-Christ a dit. இதோ மரித்தேன். Oui, je suis mort. Mais je serai avec vous vivant éternellement. அவர் உங்களோடு கூட இருக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். Et pour rester avec vous ici. அவர் உங்களோடு கூட இருக்கும்போது ஏன் உங்களுக்கு மரண பயம்? Pourquoi vous avez peur de la mort s'il est avec vous? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். L'Éternel est avec vous. அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றுகிறதா இருக்கிறது. Sa houlette et son bâton vous rassurent. Alléluia. Alléluia. நான் மூன்றாவது வசனத்தை சொல்றதுக்கு பதிலா நான்காவது நான் சொல்லிட்டேன். J'ai dit le verset 3 au lieu du verset 4. ஆனால் இப்போ மூன்றாவது வசனத்தை நான் சொல்கிறேன். Mais je vais vous dire le verset 3. கர்த்தர் சொல்ல என் ஆத்துமாவை தேற்றி. L'Éternel dit restaure mon âme. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். Il me conduit dans les sentiers de la justice. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். C'est celui qui restaure votre âme. உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. Parce que votre âme a une valeur. Hallelujah. Alléluia. உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. Votre âme a une très grande valeur. உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க அவர் பூமிக்கு வந்தார். Et pour sauver cette âme, il est venu sur la terre. Amen. Amen. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் உங்கள் ஆத்துமாவை நான் தேற்றுகிறேன். C'est pourquoi l'Éternel dit je restaure votre âme. சரீரம் அழிந்து மண்ணுக்கு போய்டும். Le corps retournera sous terre. ஆவி தேவனிடத்திலே போய் விடும். L'esprit ira au Seigneur. ஆனால் ஆத்துமா எங்கே போகும்? Mais où va aller ton âme? எங்கே போகும் உங்கள் ஆத்துமா? Où va aller ton âme? உங்கள் ஆத்துமா குறித்து நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Vous devez faire extrêmement attention à votre âme. உங்கள் ஆத்துமா குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். Vous devez vous inquiéter concernant votre âme. உங்கள் ஆத்துமா குறித்து நீங்கள் ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Vous devez prêter attention à cette âme. அதே போல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆத்துமாவை குறித்து நீங்கள் அக்கறையா இருக்க வேண்டும். Vous devez prêter attention aux âmes de votre famille aussi. உங்க பிள்ளைகளோட ஆத்துமாவை குறித்து நீங்கள் அக்கறையா இருக்க வேண்டும். Vous devez prêter attention aux âmes de vos enfants. உங்க பிள்ளைகள் தவறி போனால் நீங்கள் கண்டிக்க வேண்டும். Quand vos enfants s'égarent, vous devez les reconduire. உங்க பிள்ளைகள் தப்பு செய்தால் கண்டிக்க வேண்டும். Quand vos enfants font des bêtises, vous devez les corriger. பிரம்பு எடுக்காத தகப்பன் Père qui ne prend pas le bâton. Dans les proverbes il est dit. Un père qui ne prend pas le bâton. Il pousse cet enfant au haut d'une falaise. Alléluia. Alléluia. அப்படி என்றால் என்ன? C'est quoi? நீங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். Vous devez les élever en les corrigeant. தேவனுடைய சிருஷ்டிக்குள்ளே நீங்கள் நடத்த வேண்டும். Vous devez les conduire sous la grâce de Dieu. இன்றைக்கு இந்த உலகத்தை நீங்க பாருங்க. Regardez ce monde actuellement. இந்த போன்லயே எல்லாமே இருக்குது. Dans le téléphone il y a vraiment tout. இந்த போன்லயே இன்டர்நெட் இருக்குது. Il y a internet. பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த போன். Rien que le fait que les enfants s'égarent c'est ce téléphone. Alléluia. Alléluia. நாங்கள் வாழ்ந்த காலத்துல போன் கிடையாது. Dans l'époque où nous on vivait il y avait pas de téléphone. ஆனால் இப்போ Mais là, இந்த உலகமே இந்த போன்ல இருக்குது. Le monde entier dans ce téléphone. இந்த போனை நீங்க ஊரே பண்ணீங்கனா? Si vous l'ouvrez, பிள்ளைகள் பாவத்துக்குள்ள போறதுக்கு எல்லாமே இருக்குது. Il y a tout le nécessaire pour que vos enfants soient dans le péché. நீங்கள் அதிக நேரம் பிள்ளைகளுக்கிட்ட போனை கொடுக்காதீர்கள். Ne donnez pas très longtemps les téléphones aux enfants. ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளை பா கவுனிங்க நீங்கள். Regardez vos enfants. பிள்ளைகள் போன்ல என்ன யூஸ் பண்றார்கள்? Ce qu'ils utilisent. என்ன பார்க்கிறார்கள்? Qu'est-ce qu'ils regardent? என்ன செய்றார்கள்? Qu'est-ce qu'ils font? உங்களுக்கு தெரியாது. Vous savez pas. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். Mais l'Éternel vous a donné ses enfants. நீங்கள் அந்த பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும். Et vous devez faire attention. அதை வளர்த்து நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். Vous devez les élever les donner au Seigneur. தேவன் உங்களை வளர்க்கிறதுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். Il vous a donné ses enfants pour les élever. Hallelujah. Alléluia. அப்ப போன்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Vous devez faire attention. அதனால தான் நான் சொல்கிறேன். C'est pourquoi je dis. பிள்ளைகளோட ஆத்துமா முக்கியமானது. L'âme de vos enfants est très importante. ஆடுகள் அப்படியே மிருகங்கள் போல நம்ம பிள்ளைகளை வளர்க்க கூடாது. On peut pas éduquer nos enfants comme des animaux. பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Vous devez prêter attention. Alléluia. À vos enfants. அப்ப ஆத்துமா முக்கியமானது. Et l'âme est importante. ஒருவேளை உங்களோட ஆத்துமால கஷ்டம் வருதா?
Est-ce que vous avez une peine dans votre cœur, dans votre âme? Est-ce que votre âme est attristée? Est-ce que quelqu'un a mal parlé de votre âme? Est-ce qu'ils ont blessé votre âme? N'ayez crainte. Parlez à votre âme et dites. David. பல இடங்களிலே தன் ஆத்துமாவோட பேசின மனிதன். Dans beaucoup d'endroits, vous pouvez voir qu'il a parlé lui-même à son propre âme. Quand il s'occupait de ses brebis, il parlait à son âme. Quand il s'est fait chasser par Saül, il parlait à son âme. David dit, « Mon âme, pourquoi te tourmentes-tu ? Mon âme, pourquoi te lamentes-tu ? Appelle l'Éternel, car l'Éternel est avec toi. Alléluia. Alléluia. Amen. Amen. Que votre âme appelle l'Éternel. Parce que c'est le seul qui peut le consoler et le restaurer. Celui qui est à côté de vous ne va pas restaurer votre âme. Même si vous dites votre problème à côté, il ne va pas pouvoir vous aider. Qu'est-ce qu'ils vont faire? Ils vont carrément vous regarder et rigoler. Alléluia. Alléluia. Mais Dieu n'est pas comme ça. Mais le Seigneur n'est pas ainsi. Oh, yen magale. Ma fille. Yen magale. Mon fils. Yen magane. Mon fils. Un atma naan thettugiren. Moi, je restaure ton âme. Karanam. Pourquoi? Yesu tan atma maranathai ooti namakku koduthar. Parce que Jésus a donné son âme à la mort pour nous sauver. Yesu tan atma maranathai ooti namakku rachippai koduthar. Il a déversé son âme dans la mort pour nous le donner. Rachikkapatta deva janangale ungal atma kurithu neengal akkarai ullavara irukka vendum. Vous les enfants de Dieu qui êtes sauvés, vous devez faire attention à votre âme. Aindavathu kaaryam. Cinquième chose. Tu dresses devant moi une table en face de mes adversaires. Tu enduis ma tête. Et ma coupe déborde. Alléluia. Alléluia. Vous allez tous mettre votre main sur la tête. Et vous allez dire, tu as dressé une table en face de mes adversaires. Tu as oint ma tête. Et ma coupe déborde. Amen. Amen. Sangeetham 133 adhigaratile irukkirathu. Dans psaume 133. Psaume 133. Adhile sollapadugirathu Aaron mele irangina andha abhishegam. L'onction qui est descendue sur Aaron. Aaron mele irangina andha abhishegam. L'onction qui est descendue. Avanude daadile vadigiradum. Et est descendu jusqu'à sa barbe. Avanude angile irangiradum. Est descendu jusqu'à ses vêtements. Adu nalla thailukku oppa irukkirathu nu sollapadugirathu. Et c'est semblable à une bonne huile. Aaron mele irangina andha abhishegam ungal melum avar irakkira devana irukkirar. L'onction qu'il a mis sur Aaron, il vous le met sur vous aussi. Appa devan ungal sathrukku munbaga oru pandi aayithapaduthugirar. L'Éternel dresse une table en face de vos ennemis. Ungalku virodhamaga anega sathrukal irukkirargal. Il y a beaucoup d'ennemis contre vous. Vous devez faire attention. Vous êtes des enfants de Dieu. Vous marchez dans le chemin de la justice. Vous marchez dans le chemin de Christ. Vous êtes des enfants qui couraient loin du péché. Vous marchez dans le chemin juste que Christ vous donne. Mais il y a un autre chemin contre cela. C'est quoi? Ungale paavathile kondu pogiradhukku sathruvanavan irukkiran. Pour vous ramener dans le péché, l'ennemi vous attend. Alléluia. Alléluia. Andha sathrukku munbaga devan ungalukku oru pandi aayithapaduthugirar. Et devant cet ennemi, l'Éternel dresse une table. Neengal kurithukollungal. Prenez note. Neenga David 2 Samuel. 2 Samuel. 2 Samuel ange 17 ஆம் அதிகாரம் chapitre 17 27 ல இருந்து 29 வரை நீங்க வீட்ல வாசித்து பாருங்க. Verset 27 au 29. தாவீதோட வாழ்க்கையில் dans la vie de David. David தன்னுடைய மகனால துரத்தப்பட்டார். அப்சலோம் என்ற மகனால துரத்தப்பட்டார். Il s'est fait chasser par son fils Absalom. Alléluia. Alléluia. அப்சலோம் என்ற மகன் தாவீதுக்கு இருந்தார். David avait un fils qui s'appelait Absalom. சொந்த மகனே தகப்பனை துரத்தி விட்டார். Son propre fils a chassé son père. அருமையான தேவ பிள்ளைகளே. Mes chers enfants de Dieu. இந்த இடத்திலே வந்திருக்கிற தேவ ஜனங்களே. Vous qui êtes présents ici. ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளால துரத்தப்பட்டிருக்கலாம். Peut-être que vous avez été chassé par vos enfants. மனைவினாலே துரத்தப்பட்டிருக்கலாம். Par votre femme. கணவனாலே துரத்தப்பட்டிருக்கலாம். Par votre mari. சகோதர சகோதரிகளால நீங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம். Par vos frères et sœurs. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். Mais devant eux, l'Éternel dressera une table.
அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் a dressé déjà une table devant eux. பாருங்க அப்சலோமனாலே தாவீது துரத்தப்பட்டான். Regardez, David a été chassé par Absalom. தாவீது இப்போ எங்க இருக்கறாரு? காட்டிலே இருக்கறாரு. Il est où? Il est dans la forêt. தாவீதுக்கு இப்போ பசி. Il a faim. தாவீதுக்கு தாகம். Il a soif. தாவீதோட கூட இருந்த ஜனங்களுக்கு தாகம். Le peuple qui était avec David avait faim et soif. தேவன் என்ன செய்தார்? Et que fait l'Éternel? அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாத்தீங்கன்னா. Si vous lisez ce verset. தேவன் அந்த பட்டணத்து ஜனங்களை கொண்டு avec les personnes, les hommes de ce peuple. அந்த ஜனங்களை அவர் போஷித்தார். Il a nourri ce peuple. அந்த ஜனங்களை அவர்களுடைய தாகங்களை தீர்த்தார். Il a comblé leur soif. அந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தார். Il a rencontré chacun de leurs besoins. அருமையான தேவ பிள்ளைகளே. Mes chers enfants de Dieu. கர்த்தர் கர்த்தர் உங்களை சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி L'Éternel a dressé une table en face de vos adversaires. கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Et il est celui qui vous conduit. கர்த்தர் உங்களை நீதியின் வழியிலே நடத்துகிற தேவன். Celui qui vous conduit dans le sentier de la justice. சத்துருவின்க்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நடத்துவார். Devant l'ennemi, il dressera cette table. உங்களை யார் வெறுக்கிறார்களோ Ceux qui vous détestent. அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். Devant eux, il dressera une table. உங்களை யார் வானம் தள்ளுகிறார்களோ Ceux qui vous rejettent. அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். Devant eux, il dressera cette table. காரணம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Parce que l'Éternel est avec vous. தாவீதோட தேவன் கூட இருந்தார். Avec David, l'Éternel était présent. தாவீது அப்சலோமனால் துரத்தப்பட்டார். David a été chassé par son enfant. இப்ப தாவீதுக்கு பசி உண்டாயிற்று. Et il eut faim. தாவீதுக்கு தாகம் உண்டாயிற்று. Il a eu soif. யார் கொடுக்க வேண்டது? Qui devait donner? அந்த வனாந்தரத்தில் யார் கொடுப்பது? Dans ce désert, qui donne? Hallelujah. Hallelujah. கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே அங்க ஒரு பட்டணத்து ஜனங்களுக்கு கர்த்தர் ஏவி அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். Il a donné dans le cœur d'un peuple qui était dans ce désert de nourrir ses enfants. அதனால அந்த வசனத்தை நீங்க வீட்டிலே போய் படிச்சு பாருங்கள். Et c'est pourquoi je vous dis de le relire chez vous. 2 Samuel 17:27-29 நீங்க வீட்டிலே வாசித்து பாருங்க. Relisez-le et remeditez-le 2 Samuel 17:27. கர்த்தர் வனாந்தரத்திலே Dans le désert. தாவீதையும் L'Éternel தாவீதோடு கூட இருந்தவர்களையும் Et tous ceux qui étaient avec David. அவர் நடத்தினார். Il les a conduits. அவர்கள் பசிகளை ஆற்றினார். Il a comblé leur faim. அவர்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை கொடுத்தார். Il leur a donné du bon repos. அவர்களுக்கு நல்ல நிம்மதியை கொடுத்தார். Il leur a donné une paix. Hallelujah. Hallelujah. அப்படியாக கர்த்தர் உங்களையும் நடத்துவார். C'est comme ça que l'Éternel va vous conduire aussi. Amen. Amen. அப்போ இன்றைக்கு சத்துருவை பார்த்து நீங்க ஓட கூடாது. Vous ne devez pas courir en voyant l'ennemi. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். Je vais dire une situation. நானும் என் சகோதரனும் என் தாயாரும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். Moi, mon frère et ma mère, on est partis chez une personne. India, là, ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். On est partis en Inde chez une personne. அந்த வீட்ல எங்களை அழைச்சாங்க. Ils nous ont appelés. அந்த வீட்ல அவங்க பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிச்சு. Et leur fille avait un démon en elle. இப்போ எங்களை கூட்டி இருந்தாங்க. Ils nous ont appelés. இப்போ நானும் என் தம்பி எங்க மூணு பேர் போறோம். Mon frère, moi et ma mère, on part. இப்போ வீட்டுக்குள்ள போன உடனே. Et dès qu'on rentre dans la maison. இப்போ அந்த வாலிப பெண்ணுக்குள்ள பிசாசு இருக்குது. Il y a le démon en elle. அந்த பிசாசு வந்து இப்போ ஆடின இருக்குது. Il bouge. இப்படி ஒரு ஊஞ்சல் ஆடி நிக்குது. Il bouge comme s'il était sur une balançoire. இப்போ நாங்க மூணு பேரும் போய் நின்றோம். Et tous les trois on est devant. எனக்கு பின்னாடி என் தம்பி இருந்தான். Derrière moi il y avait mon frère. எங்க அம்மா நானும் முன்னாடி இருந்தோம். Moi et ma mère on était devant. அந்த பிசாசு என் தம்பிய பார்த்து சொல்லுது. Ce démon voit mon frère et dit. Viens 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 ma. Viens viens. என்ன கூப்பிடுது. Il a dit viens je t'attends. உனக்காக தான் காத்துக்கிற வா வா. C'est pour toi que j'attends viens. அது சொன்ன உடனே. Dès que le démon a dit ça. நாங்க கொஞ்ச நேரம் எங்க இப்படி திரும்பி பார்த்தா தம்பியை காணோம். Je me retourne, je vois mon frère, il a disparu. நானும் எங்க அம்மா தான் முன்னாடி நிக்கிறோம். Moi et ma mère, on est devant. கொஞ்ச நேரம் பார்த்தேன் தம்பி எங்க வந்து எப்போ ஓடனே தெரியல. Je sais même pas quand il a couru, il a disparu. அது வியா வியான் கூட்டணும் ஓடிட்டான். Dès qu'il a dit bien, il a couru. ஓடி போய் ரொம்ப தூரம் போய் போய் நிக்கிறான். Il a couru très loin. Hallelujah. Hallelujah. பாருங்க ஆனா நாங்கள் அந்த இடத்துல தைரியமா நின்றோம். Mais nous on était fort devant cette situation. கர்த்தர் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். Parce qu'il a dressé une table en face des ennemis. பயத்தோடு நீங்கள் ஓடக்கூடாது. Vous devez pas courir en ayant peur. சத்துரு உங்களை பயமூட்டும். Parce qu'il voudra vous faire peur. சத்துரு பார்த்து நீங்க ஓடாதீங்க. Mais vous devez pas courir. Amen. Amen. யோபு சுத்தி தேவன் வேலி அடைத்தார். L'Éternel a mis à protéger Job. ஆனால் பிசாசு நெருங்க முடியவில்லை. Mais l'ennemi ne pouvait pas l'approcher. Amen. Amen. அதே போல உங்களை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்தி இருக்கிறார். Et c'est ainsi que vous aussi il a mis une muraille autour de vous. அவர் அக்கினியின் வேலி வைத்திருக்கிறார். Il a mis cette muraille de feu autour de vous.
ஆனாதான் சங்கீதம் 91வது அதிகாரம் சொல்கிறது Dans psaume 91 Un kaalgal kallil idaradabadik avar thoodargalai veithu ungalai yendugirar Que tes pieds ne heurtent contre une pierre il enverra ses anges Amen Amen Vaadai un koodarathai anugadhu pollaapu unakku neeridad endru solgirar La peste ne s'approchera pas de ta tente Vaadai un koodarathai anugadhu La peste ne s'approchera pas de toi Pollaapu unakku neeridad Et le mal ne viendra pas auprès de toi Devan ungalodu kooda irukkirar Parce que l'Éternel est avec vous Kadaisi vasanam Dernier verset C'est quel verset? Dites-le-moi le verset 6. Amen. Jeevanulla naal ellam kartar ungalodu kooda irukkirar. Oui, le bonheur et la grâce m'accompagneront tous les jours de ma vie. Ningal indha bhoomiyila vaazhugira naal ellam kartar ungalodu kooda irukkirar. Tous les jours de votre vie, l'Éternel est avec vous. Avar nanmai kiruvai ungalukku kattalidugirar. Et sa grâce et son bonheur est avec vous. நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை வாழப் போகிறீர்கள். Vous vivrez dans la maison de l'Éternel éternellement. நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை வாழப் போகிறீர்கள். Vous allez vivre une vie éternelle dans sa maison. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. La vie que vous vivez sur cette terre n'est pas longue. இந்த பூமியில வாழ்கிறது உங்களுக்கு தற்காலிகமான வாழ்க்கை. C'est vraiment une vie éphémère. C'est temporaire. இந்த பூமியில வாழ்வது temporaire. C'est temporaire. Amen. Amen. Ok, temporaire. Alléluia. Amen. ஆமா பரலோகம் உங்களுக்கு நித்திய வீடு. Et le paradis est la vie éternelle. அப்போ கர்த்தர் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தந்து. Et tous les jours de votre vie, il vous couronnera de bonheur et de grâce. உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே அவர் நடத்துகிறார். Et vous conduira dans cette vie éternelle. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர் கொண்டு போகிறார். Il vous conduira dans cette vie dans ce paradis éternel. இதைத்தான் தாவீதே அவர் ருசித்து அனுபவித்து இந்த அதிகாரத்தை எழுதினார். Et c'est ce que David a vécu, il a même savouré cela et il l'a écrit. Amen. Amen. அதனால தான் இந்த சங்கீதம் மொத்தம் எத்தனை அதிகாரம் தெரியுமா உங்களுக்கு? சங்கீதத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? Dans les psaumes, il y a combien de chapitres, vous savez? 150. Il y en a 150. Amen. இவர்க எல்லாரும் கரங்களை தட்டுவோம். Nous allons applaudir. Amen. Amen. அப்போ இந்த 23ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். Et tous ces versets, tous ces chapitres sont des chapitres précieux. Ils vont le dire pour des mariages. பிறந்தநாளுக்கு வாசிப்பார்கள் pour les anniversaires நல்ல விஷயங்களில வாசிப்பார்கள் pour des bonnes occasions நிறைய பேர் மனப்பாடம் வச்சிருப்பார்கள் beaucoup l'ont mémorisé நீங்க மனப்பாடம் வச்சிருக்கீங்க vous aussi vous l'avez mémorisé ce chapitre தாவீது அந்த சங்கீதத்தை ருசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த மனுஷன் mais David a lui a savouré cette parole et a vécu selon cette parole கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் dernièrement j'ai dit un verset 1 Corinthiens 1 Corinthiens 15:19 1 Corinthiens 15:19 சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் எல்லா மனுஷரையும் பார்க்கலாம் பரிதபிக்கப்படுவோம் C'est pour cette vie seulement que nous espérons en Christ nous sommes les plus à plaindre de tous les hommes Alléluia Alléluia நீங்கள் கொஞ்ச காலத்துக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ கூடாது Vous ne devez pas accepter le Christ pour un certain temps கடைசி கால வரைக்கும் அவருக்கு உண்மையாக நீங்க இருக்க வேண்டும் Jusqu'à la fin des temps vous devez être கடைசி வாழ காலம் அவருக்காக நீங்க வாழ வேண்டும் Vous devez vivre pour lui jusqu'à la fin Amen Amen நீங்கள் அப்படி இம்மைக்காக நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் Si vous vivez pour Christ pour un temps பரலோகத்தை இழந்து விடுவீர்கள் Vous allez perdre la vie éternelle நித்தியத்தை இழந்து விடுவீர்கள் Vous allez perdre votre éternité தேவன் சொல்கிறார் உங்களை நீடித்த நாட்களால் என்னுடைய இடத்திலே நான் உங்களை வைத்திருப்பேன் Et l'Éternel a dit je vous mettrai auprès de moi pour votre vie éternelle அந்த இடத்தை இழந்து விடாதீர்கள் Ne perdez pas ce lieu கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் L'Éternel est votre berger கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் Qu'il vous bénisse இந்த இனிமேட்டு நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த அதிகாரத்தை சொல்லும்போது Et quand vous dites chaque dimanche maintenant ce verset நீங்கள் இதை உணர்ந்து சந்தோஷத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுங்கள் Ressentez-le au plus profond de vous recevez les bénédictions et dites-le ainsi Amen. Amen. நீங்கள் இத வீட்டிலேயே மறுபடியும் போய் நீங்க தியானிங்கள். Remeditez-le chez vous si vous pouvez. வீட்டிலே நீங்க நன்றாக அதை வாசிங்க. Relisez-le correctement. இதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Et à chaque fois vous le dites recevez ces bénédictions. நீங்க சொல்ல சொல்ல அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இறங்கி கொண்டே இருக்கும். Plus vous dites plus la bénédiction descend sur vous. கர்த்தர் பயங்கரத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார். L'Éternel vous gardera du danger. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். Et sera votre soutien. கர்த்தர் உங்கள் சபையை நேசிக்கிறார். Il aime énormément votre église. உங்களை எல்லாரும் நேசிக்கிறார். Et vous aime tous. இந்த மந்தையை கர்த்தர் பெருகப்பட வைப்பார். va faire grandir ce troupeau. அது எல்லாரும் உங்கள் கையில்கள் இருக்கிறது. Tout ça est entre vos mains. Amen. Amen. நீங்கள் இந்த மந்தையை அதிகரிக்கிறதுக்கு உங்க கையில் இருக்கிறது. C'est vous c'est entre vos mains comment va grandir cette église. இந்த திருச்சபையின் மேய்ப்பர்கள் அதை செய்ய முடியாது. Les bergers peuvent pas tout construire. இந்த திருச்சபையின் மேய்ப்பர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Ils vous regardent vous.
Mais vous, vous devez ramener ces autres âmes. Alléluia. Amen. Vous devez prendre en considération les autres âmes et les ramener. Et cette église doit grandir par vous. Amen. Amen. Et l'année prochaine, l'Éternel vous donnera le double de ce que vous avez ici. L'Éternel vous donnera une double bénédiction de ce que vous avez ici. Et tout ça, c'est entre vos mains. C'est entre vos mains. Amen. Amen. Que l'Éternel soit votre bon berger et vous conduise. Amen. Amen. Amen.